بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே சொல்கின்றான்: வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு உம்மத்தன் வஸதா, நடுநிலை சமுதாயம். உம்மத் என்று சொன்னால் சமுதாயம், வஸ்து என்று சொன்னால் நடுநிலை சமுதாயம் என்ற தலைப்பை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இந்த உம்மத்தை வசதாக இருப்பதனாலே, நடுநிலை சமுதாயமாக இருப்பதனாலே தான் இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பெருமை சேர்த்திருக்கார். மட்டுமல்லாமல் இந்த மார்க்கம் மனிதர்களிடத்திலையும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மார்க்கமாகவும் திகழ்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே இதை புகழ்ந்தே சொல்லி காட்டுகிறான்: வகதாலிக ஜஅல்னாகும், உங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம், உம்மத்தன் வசதா, நடுநிலை சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்று தெரியுமா? இத்தகூன ஷுவதா அலன்னாஸ், பிற ஜனங்களுக்கு, பிற மனிதர்களுக்கு, முஸ்லீம் அல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் முன்னோடியாக திகழ வேண்டும், நீங்கள் சாட்சியாளராக திகழ வேண்டும், முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும். வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள், முஸ்லீம்களாகிய இந்த மனித குலத்திற்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உம்மத்தன் வசதா இருப்பதனாலே தான் அல்லாஹிடத்திலே நமக்கு பெரிய பாக்கியம் கிடைத்ததுக்கு மட்டுமல்லாமல் மனித குலத்திலையும் நாம் சிறந்து விளங்குகிறோம். இன்று மக்கள் இஸ்லாத்தை பார்த்து அல்லது இஸ்லாமியர்களை பார்த்து மக்கள் கவரக்கூடிய அளவுக்கு, இந்த இஸ்லாத்தின் பக்கம் தங்களை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தை நேசிக்கிறார் என்று சொன்னால்
இந்த நடுநிலை சமுதாயமாக இருந்ததனாலேதான் நேசிக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில போல்வதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. உதாரணமாக உலகத்திலே எத்தனையோ கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, சித்தாந்தங்கள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே ஒரு உயர்ந்த கொள்கை இருக்குமே ஆனால், உன்னதமிக்க கொள்கை இருக்குமே ஆனால், மனித உள்ளம் படைத்த அனைவர்களுமே நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாம் தான் உயர்ந்தது என்பதை மனதுக்குள்ளே புகுத்தி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய மக்களும் கூட. காரணம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் நான் அந்த வசனத்தில், நான் சொன்ன வசனத்தில் உயர்ந்த ஆழமான கருத்தை படைத்தவன் வைத்திருக்கிறான். இன்று உலகத்தில் சில மனிதர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த நடுநிலையிலிருந்து அவர்கள் விலகியதன் காரணமாகத்தான். நம் நாட்டிலே பார்க்கலாம், கடவுளே இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய கடவுளுடைய எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ அருள்படைகளை நித்தம் நித்தம் நிமிடம் நிமிடம் நாம் சுவைத்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருந்தும் கூட, இந்த பிரம்மாண்டமான வானம், இந்த பிரம்மாண்டமான பூமி, இந்த பிரம்மாண்டமான கடல்கள், இதுபோல எத்தனையோ அத்தாட்சிகளை பார்த்து கொண்டிருந்தும் கூட, இந்த மனித சமுதாயம் கடவுள் ஒன்று இல்லவே இல்லை என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இயக்குவன் இல்லாமல் ஒரு காலம் இயங்காது. அதாவது சீராக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதுவுமே தன்னால் இயங்காது. இயக்குவன் இருக்க வேண்டும். கடவுள் இருப்பதாக இறைவன் தன் திருமறையிலே இல்ல, இறைவனாகி அல்லாஹ்வாய் நான் இருக்கிறேன் சொல்லி காட்டுகிறான். அவன் கடவுளே இல்லை என்று ஒரு சித்தாந்தத்தை பேசி வழிகட்டு விட்டார்கள், வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் கடவுள் இருப்பது உண்மை என்ற அடிப்படையில் பார்ப்பதெல்லாம் கடவுள், கேட்பதெல்லாம் கடவுள், எப்படி எப்படியெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அதுவெல்லாம் கடவுளா இருக்கும் என்ற அடிப்படையில் மரத்தையும் மட்டையையும் மண்ணையும் கல்லையும் எல்லாமே கடவுளாக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனை கூட கடவுளுடைய பார்வையை கொண்டு பார்க்கிறார்கள். இப்படியும் ஒரு கூட்டம் வழிகட்டு விட்டது. ஒரு கூட்டம் இந்த ஓரத்தில் நின்று, இந்த கடைசியில் நின்று கடவுளே இல்லை என்று வழிகட்டு விட்டார்கள். இன்னொரு கூட்டம் கண்டதே காட்சி, உண்டதே கோலம் என்ற அடிப்படையில் எல்லாமே கடவுள் தான், எல்லாத்தையும் கடவுள் சக்தி இருக்கு என்று இணை வைத்து காபிர்களாகவும் முஷ்ரிக்கீன்களாகவும் வழிகட்டு விட்டார்கள். ஆனால் இந்த ரெண்டுக்கு மத்தியில் நின்று இஸ்லாம் சொல்கிறது, கடவுளே இல்லை என்று பாவி என்னுடைய நியமத்தை அணிவித்து செய்து பார்த்து நீ இப்படி சொல்கிறாயே, நீனும் மிக வழிகட்டவன் என்று இறைவன் சொல்கிறான். பார்ப்பதெல்லாம் கடவுள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, கேட்பதெல்லாம் கடவுள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, நீங்களும் வழிகட்டவர்கள். கடவுள் என்று சொன்னால் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு சூப்பர் பவர் இருக்க வேண்டும், அவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும், அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்று கடவுள் தன்மையை நடுநிலையோடு இஸ்லாம் பேசுவதை பார்க்கிறோம். இப்படியாக ஒன்றொன்றாக எடுத்து பார்த்தால் அனைத்து செயல்களிலுமே நடுநிலையை கையாளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இதனாலேதான் ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை விரும்புகிறார்கள், ஏராளமானவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நேசிக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இந்த கடவுளுடைய கொள்கை வந்து என்னை ஈர்த்தது, என்னை கவர்ந்தது என்று எதிரிகளும் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நடுநிலை சமுதாயமாக ஆக்கி வைத்ததனாலேதான் இந்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுது நம் நடுநிலை சமுதாயத்தை விட்டு விடுகிறோமோ அப்பொழுதே இந்த இஸ்லாமியர்களுக்கு இழுக்கு தான். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள், இந்த ஓரத்தில் நின்று நீங்கள் ஒரு கருத்தை சொல்லாதீர்கள், அந்த ஓரத்தில் நின்று ஒரு கருத்தை சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னால் வரவு மீறி விடாதீர்கள்,
கூடுதல் குறைவல் செய்யாதீர்கள் என்ற அடிப்படையில் படைத்தவன் தன் திருமறையிலே பல்வேறு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் என்று பார்க்கிறோம். முஸ்லீம்கள் சிலர்கள் ஈமானை கொண்டு விட்டதற்கு பின்னால் வாளடி வாளையாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவை நம்பிய மக்கள் தொழுகை இல்லாமல், இபாதத்து இல்லாமல், இறைவனை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்ன? நாங்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் ஜமாத்துல இருக்கிறோம், பெருநாள் வந்தால் தொழுகைக்கு போவோம், ரமலான் மாதம் வந்தால் தொழுகைக்கு போவோம், அதுபோல ஜும்மா நாள் வந்தால் தொழுகைக்கு போவோம், நாங்கள் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே ஈமான் கொண்டு விட்டு சும்மா இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இவர்களும் நடுநிலை இல்லை, இவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நேசிப்பதில்லை, இவர்களும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சமுதாயமாக இல்லை, இவர்களை பார்த்தும் தவறு என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இன்னொரு கூட்டம் ஈமான் கொண்டு விட்டது. ஈமான் கொண்டதுக்கு பின்னால் சதா காலமும் இறை வணக்கத்திலேயே நாங்கள் தியானித்திருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குடும்பங்கள் இருக்கிறது, குடும்பம் தேவையில்லை, பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைகளை பார்ப்பதில்லை, அது என்ன தருதலையா போனாலும் பார்ப்பதில்லை, அதுபோல வந்து வாழ்க்கையா தேவையில்லை, சொந்த பந்தங்களா தேவையில்லை, இப்படின்னு சொல்லிவிட்டு 24 மணி நேரமே நாங்கள் இபாதத்திலே அடைவோம். பெரிய ஜுப்பாவை நாங்கள் போட்டுக்கொள்வோம், பெரிய தலப்பாவை நாங்கள் கட்டிக்கொள்வோம், பெரிய தஸ்மீமணியை நாங்கள் வைத்துக் கொள்வோம், எங்களுக்கு என்று ஒரு வேதம் மாதிரி ஒரு புக்கை எடுத்துக் கொள்வோம். 40 நாள் என்ன, 60 நாள் என்ன, 6 மாதங்கள் என்ன, ஆயுள் காலம் என்ன என்று ஒரு கூட்டம் கிளம்பிவிட்டது. இவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை, இது நடுநிலை சமுதாயமாக இல்லை. எப்படி முதல் கூட்டம் வணங்காமல் போய்விட்டார்களோ, அல்லாஹுவை மறந்து விட்டார்களோ, அதுபோல இவர்கள் வணக்க வழிபாடிலே கடப்பு செய்கிறார்கள், வரம மீறுகிறார்கள். இவர்கள் நடுநிலையா இல்லை. இதனால ஏற்பட்ட என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனைவியே பார்க்காமல் மனைவி வழிவேட்டிலே போய்விட்டால், தெளிவாக அழுத்தமாக சொல்ல போனால் விபச்சாரத்திலே போனார்கள். இவர்கள் போன பாதை என்ன? இப்படியே காடு செடியே கண்ணே ரஹ்மானே 40 நாள் என்ன பெட்டிசட்டி எல்லாம் தூக்கிட்டு போனோம். ஆனால் இன்னொரு சிலர்கள் என்ன என்ன ஆகிவிட்டார் தெரியுமா? மனைவி மரணம், இவர் இருக்கிறார், நான் தியானத்தில் இருக்கிறேன், நான் இப்படி ஜமாத்தில் இருக்கிறேன் அடிப்படையில் இப்படியும் போக்கு. மகனை திருத்தவில்லை, ஊர் ஊராக அங்கங்க திருத்துகிறார்கள், மகன் தருதலையாயி நாளைக்கு அல்லாஹ் கேட்க மாட்டானா? இது நடுநிலையா? இது நடுநிலை. இவ்வாறு செய்யாமல் ஒரு கூட்டம் ஒளிந்து கிடக்கிறது. பெருநாளை எதிர்பார்த்திருக்கிறது, ரமலானை எதிர்பார்த்திருக்கிறது, ஜும்மாவை எதிர்பார்த்திருக்கிறது. இபாதத்தே கெதி என்ற அடிப்படையிலே குடும்பத்தை மறந்து, சம்பாத்தியத்தை மறந்து, மனைவியை மறந்து, மக்களே மறந்து இப்படி நிற்க கூட்டமும் அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்கமும் தேவை, வணக்க வழிபாடும் தேவை, குடும்பங்களையும் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும், மனைவியும் கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் படைத்தவன் இறை தூதர் மூலமாக சொல்கிறான். எப்படி ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக்கை, அல்லாஹ்வுடைய உரிமையை நிறைவேற்றுவீர்களோ, அதுபோல ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லும் பொழுது நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன், ஷஹீதா, ரசூல் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாட்சியாக மட்டும் இல்லாமல் முன்மாதிரியாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதே ஒரு கூட்டம் தான் சொல்லி காட்டியது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பிரபல்யமான சம்பவம், உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச செய்தி, புகாரிலே வரக்கூடிய செய்தி. ஒரு கூட்டம் சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்கத்தை பார்த்த பிறகு சொன்னது, எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், நீரடிய பெரிய ஹதீஸ், அரபியை சொல்ல நேரம் இல்லை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே இப்படி வணங்குகிறார்களா என்று பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு அப்படி என்று சொன்னால், நாம் அமா அனா உசல்லில் லைல அவதா, எக்காலம் இரவு முழுக்க வணங்கி கொண்டே இருக்க வேண்டும், தூங்கவே கூடாது. கண்மணி ரசூலுல்லாஹ் எங்கே, நாம் எங்கே? அவர்களே இப்படி வணங்கினால் நாம் எம்மாத்திரம் எவ்வளவு வணங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு ஆள் சொன்னார்கள். பெருமானாருடைய காதலை விழுந்தது. கண்மணி சொல்லி காட்டுகிறார்கள், என்னப்பா இப்படி பேசுகிறீர்கள், இது சரியான பாதை அல்ல, இது நடுநிலையான பாதை அல்ல, இது நேர்மையான பாதை அல்ல. ஆனா உசல்லி,
நானும் இரவு தொழுகிறேன், வார்குது நான் நானும் நான் தூங்குகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை நெறியை பார்த்துவிட்டு, பெருமானாருடைய இபாதத்தை பார்த்துவிட்டு, முன்பின் பாவத்துக்கு பண்ணிக்கப்பட்ட நபியா இந்த மாதிரி வணங்குகிறார்கள், நோம்பு நோற்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் பாவிகள், நாம் எங்கே என்ற அடிப்படையிலே சில சஹாபாக்கள் பேசக்கூடிய நேரத்திலே பெருமானாருடைய நோன்பை பார்த்துவிட்டு ஒரு மனிதர் சொன்னார், ஆனா அசுமுத்தகரக்குள்ளா காலம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி இப்படி செய்யும் பொழுது நம்முடைய இபாதத்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே ஒலிக்கிறது, பெருமானார் சொன்னார்கள், ஆனா அசூமு நான் நோன்பு நோக்கிறேன், வாஸ்திரு நான் நோன்பை விடுவும் செய்கிறேன், நீங்கள் செய்வது நடுநிலை அல்லவா, நடுநிலையாக இல்லையே என்று பெருமானார் கண்டனம் செய்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். அவர் இஸ்லாத்திலே பொறுத்தளவிலே உம்மத்தன் வசத்தாக வாழ வேண்டும், எதிலையும் கூடுதலாகவும் போயிடக்கூடாது, ரொம்பவும் தாழ்ந்தவர்களாக குறைந்தவர்களாகவும் போயிடக்கூடாது, நடுநிலையோடு வாழ்வதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிய எல்லா சட்டத்தை எடுத்துக்கொண்டே போகலாம். மகரிப் வரைக்கும் ஒன்னொன்னா சொல்லலாம். காலத்தின் அருமைக்கிறது சிலது மட்டும் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்களை பாருங்க. மனித குலம் இன்னைக்கு என்ன நினைக்கிறது, மேம்பட்டிருக்கிறோம், ஆய்வை உச்சாணிக்கு போய்விட்டோம், இன்னும் சொல்ல போனால் சீரான சமுதாயத்தை படைத்து விட்டோம், நாகரிகத்தை சென்று விட்டோம் என்ற அடிப்படையிலே யாரும் ஆடு மாடு ஒட்டகங்களைப் போல யாரிடத்திலும் இன்பம் தேடலாம். அதற்கு பெண் சம்மதித்தால் போதும், நாம் வந்து சுகம் அணிவித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் மேலை நாட்டில் நாகரிகம் பேசக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அதை நடைமுறையும் கோயிலில் காட்டிக் கொண்டிருக்காங்க நம்ம சமுதாயமே, குறிப்பா தமிழ் சமுதாயமே. யாரையாவது ரூம்களை அடைத்து வைத்துக் கொண்டு லைசன்ஸ் எடுத்த மாதிரி வைத்துக் கொண்டு அந்த பொம்பளைக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டு இதெல்லாம் வைக்கப்படக்கூடாது சகோதரி, எல்லாம் கண்டிக்கிறாங்க. அதாவது சாப்பாடு போட்டுக்கொண்டு அவர்களுக்கு ரூம் அடைக்கணும் கொடுத்து இங்க லைசன்ஸ் எடுத்துட்டோம், ரப்புல் ஆலமீன் எடுத்த லைசன்ஸ் உடைய திருமணமா, இப்படி விபச்சாரத்தை அனுமதித்தார்கள் சில சாரார். ஆஹா, ஆசையை அறுத்தெடுக்க வேண்டும், ஆசையே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படியே இபாதத்தின் பக்கமே போய்விடுவோம். ஆசை இருப்பதனால் அல்லாஹுவை நெருங்க முடியாது என்ற அடிப்படையிலே சன்னியாசியாகவும் போய்விடலாம், இந்த மாதிரி ஆசையே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் முடிவுக்கு வந்தார்கள். இரண்டு சாராருமே வெறும் பெருமொழியேட்டில் இருக்கா என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துகிறார். ஒரு திருமணத்தை முறையான அடிப்படையிலே நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும், துறவரம் என்பது யாராலும் இருக்க முடியாது, இயல்பாகவே அல்லாஹ் ஆசையை படைத்திருக்கிறான். அதுபோலவே நீங்கள் துறவரம் மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பொய்யைத்தான் சொல்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு பசி வந்தால் எப்படி சாப்பாடு தேவையோ அதுபோல அல்லாஹ் இதை இயல்பாகவே வைத்திருக்கிறான். அதனாலே துறவரத்தை பேசின சாமிமார்கள், பாதிரிமார்கள், ஃபாதர்மார்கள் எல்லாம் சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு பத்திரிகை படம் பிடித்து காட்டியது. அதனாலே தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, விபச்சாரத்தை ஹலாலாக்கி போகிறே நீனும் பாவி, திருமணமே வேண்டாம் என்ற அடிப்படையில் போகிறீர்களே நீங்களும் குற்றவாளி, திருமணம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவதனாலேயே இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய பெருமக்கள் ஏராளமானவர்கள். பெருமானார் சொன்னார்கள், அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பார்த்து ஒரு மனிதர் சொன்னார், நான் இனிமே திருமணமே முடிக்க மாட்டேன், பெண்களை விட்டு ஒதுங்கி விடுவேன் என்ற அடிப்படையில் சொன்னார், வணக்கத்திலே ஈடுபட போகிறேன் என்று சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே விழுகிறது. பெருமானார் சொன்னார்கள், அனாதவ ஜவ்வஜுன் நிசா, நானும் திருமணம் முடித்திருக்கிறேன், எனவே ஃபமன் ரதிப அன் சுன்னதி, என்னுடைய வழிமுறையை எவன் வெறுக்கிறானோ, பொலைசமின் என் மார்க்கத்தையே சார்ந்தவன் அல்ல, நடுநிலை மட்டுமல்ல என்னையே சார்ந்தவனே அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய செய்தியை புகாரி என்ற பெருநூல் வழியாக அறிகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, நடுநிலையோடு எல்லா விஷயத்தையும் அணுகும் பொழுதுதான் நாமும் மேன்மைக்குரியவர்களாகிறோம், இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை இழுக்கக்கூடிய மக்களா ஆகிறோம். இன்னைக்கு என்ன இருக்கிறது, ஒரு சாரார் சாப்பிடாமலே பசியிலேயே அல்லாஹுவை தியானிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவையே தடுத்து விடுகிறார்கள். அல்லாஹுவே இதை கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தின், நான் எந்த உணவை ஹலாலாக்கி இருக்கிறேனோ நீங்க அதை ஹராமாக்கிறாதீங்க, மா ஹல்லல்லாஹு லக்கும்,
உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ஒரு தாய்த்து தானா வரவம் இருக்காதீங்க. ஒரு சாரார் என்ன, பசிப்பட்டினியாக இருந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தவறு செய்யக்கூடிய பெருமக்கள் ஒரு பக்கத்தை, இன்னொரு பக்கம் எதையும் சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம், வட்டியிலையும் சாப்பிடலாம், மதுபானத்தையும் சாப்பிடலாம், மோசடியிலையும் சாப்பிடலாம், பித்தலாட்டிலையும் சாப்பிடலாம், ஹராமான வழி எதுவோ இருக்கிறதோ அதுவெல்லாம் நமக்கு ஹலால் தான் என்ற அடிப்படையிலையும் ஒரு சாரார் போய்விட்டார்கள். அல்லாஹ் இதை ஹலால் என்று வகுத்திருக்கிறான், அல்லாஹ் இதை ஹராம் என்று வகுத்திருக்கிறான், இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் இஸ்லாம் நடுமத்தியில் நின்று நடுநிலையோடு சொல்கிறது, இன்னென்ன உணவுகளை நீங்கள் அருந்துங்கள், இன்னென்ன உணவுகளை நீங்கள் அருந்தாதீர்கள். ஹம்ர் இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது, அது போல வந்து மைசூர் சீட்டு விளையாடுறது இருக்கிறது, இப்படியே வந்து சில சில வஸ்துக்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தடை செய்திருக்கிறான், ஆனால் சில வஸ்துக்களை ஹலால் ஆக்கி இருக்கிறான். நடுநிலையோடு இதை நீங்க உண்ணுங்கள், பருகுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் இதுல வரமீதியவர்கள் இந்த இஸ்லாத்தில் உள்ள நடுநிலையை பேணியவர்களா இல்லை, அப்படி என்று சொன்னால் குரானை நீங்கள் மதித்தவர்களா இல்லை என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில சாரார் உலக ஆசையே தேவையில்லை, சம்பாதிக்க அப்படிலாம் இருக்கவங்க கொஞ்சம் கம்மி, சம்பாதிக்கவே தேவையில்லை, அப்படியோட அல்லாவோட பணவாயிடணும், அல்லாவோடு நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், ஒன்றித்து போயிட வேண்டும், நம்மளை நம்மளே அழித்துக் கொள்ள வேண்டும், சம்பாத்தியமா அது தேவையே இல்லை, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்ற அடிப்படையில இப்படி ஒரு சாரார். இன்னும் சில சாரார் வந்து பணத்திலேயே மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். 24 பாருங்க, ஜும்மா அன்றைக்கும் அவர்களுக்கு ஓட்டி தான், வேதனையிலே வேதனை ஜும்மாவோட கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த துன்யா உங்களை மோசடியில் ஆழ்த்திட வேண்டாம், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், பணம் 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 அப்படியே பைத்தியமாயி தீனாரின் மேல பற்று வந்து அல்லாஹ்வோட மிஞ்சி போயிருது. அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுறதுக்கு பதிலாக தீனாரை கொண்டு உதவி தேடுறோம். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த தீனாரு நோட்டு நம்ம கையில நடமாடிட்டே இருக்குது, என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அதுல போட்டிருக்காங்க, வபில்லாஹி நஸ்தயீன், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதை அணிவிச்சு கொண்டு ஒரு பக்கத்துல குஃபார்களுக்கு மார்க்க விளங்காது, நம்ம மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அடியாற்ற போய் உதவி தேடுறாங்க, அதுலயே தலையெழுத்து எழுத்திருக்காங்க. அது மட்டும் இனிக்குது, தீனார் வபில்லாஹி நஸ்தயீன் தீனார்ல எழுதிருக்காங்க, எல்லா நோட்ல எழுதிருக்காங்க, வபில்லாஹி நஸ்தயீன் அல்லாஹ்வை கொண்டே உதவி தேடுகிறேன். அதை கூடும் தெரியாம அந்த நோட்டை வாங்கிட்டு தான் கபருக்கு போகக்கூடிய மக்களும் உண்டு. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நடுநிலையோடு பேசுகிறது, நீ வந்து ஒரடியாவும் பணத்துல மூடி செத்து விடாத, மாண்டு விடாத, துனியாலே நீ அர்ப்பண மோசமாயிடுவாய், மறுமை வாழ்க்கை சீரழிஞ்சு போவோம். பைசாவே தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் நேசிக்கிற என்ற அடிப்படையில் துனியா விட்டு ஒதுங்கி விடாத. சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அருள்படையை தேடுங்கள், செல்வத்தை தேடுங்கள் என்று சொல்கிறான். அப்ப இதிலையும் கூட இஸ்லாம் நேர்மையோடு நீதியோடு நடுநிலை வைக்கிறது என்பதைத்தான் சொல்லி காட்டினான். ஒரு செலவழிக்கிறோமா, செலவழிக்கக்கூடிய நேரத்திலையும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சக்திக்கு உள்பட்டு நாம் தர்மம் செய்ய வேண்டும். ஒரடியாவும் கையை வந்து மடக்கி விடக்கூடாது, ஒரடியாக விரித்து விடக்கூடாது. சூரத்தில் இஸ்ராவிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுபஹானல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுசுவிலே சூரத்தில் இஸ்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நடுநிலையோடு வாழுங்கள், நடுநிலை சமுதாயமா இருங்கள். உலா தஜால் எதுக மகுலூலத்தன் இலா உணர்த்திக்க, உன்னுடைய கையை நீ வந்து கட்டி போட்டு விடாத. அப்படின்னா நான் செலவழிக்காம நன்மையான காரியத்துக்கு செலவழிக்காம கட்டி போட்டு விடாத. உலா தபுசத்துவா குழல் பஸ்தி, ஒரடியாக அவிழ்த்து அவ்வளவு தர்மம் செஞ்சணும் நினைக்காது, அப்படி செஞ்சா உனக்கே இல்லாமல் ஆகிவிடும். இப்ப தக்கூத மலுவும் மசூரா, நீனே கை செய்ததுக்குரிய ஆகி நாலு பேர்ட்ட கையேந்தனா அதை விட கேவலம் உலகத்துல எதுவுமே இல்லை. பெருமானா சொல்வார்கள், அது எதில் ஒழியா உயர்ந்த கரம் இருக்கிறது, ஹைரன் சிறந்த கரமாக இருக்கிறது, மினல் எதி சுஃபுலா தாழ்ந்த கரத்தை விட, அப்படி என்று சொன்னால் வாங்கும் கரம் இருக்கிறது, மோசமான கரமாக இருக்கிறது, கொடுக்கும் கரம் இருக்கிறது, உன்னதமிக்க கரமாக இருக்கிறது படைத்தவன் இடத்துல என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் பார்க்கிறோம். எல்லா விஷயத்தையும் நடுநிலையோட வாங்கணும். ஒருவருக்காக வேண்டி கொடுக்கிறோமா, ஏன் கொடுக்கிறோம், எதற்காக வேண்டி கொடுக்கிறோம், வரக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும், செலவழிக்கக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும். கூத்தாடி குவைத்துக்கு வருகிறான்னு சொன்னால் அதற்காக வேண்டி எந்த டொனேஷனும் எழுத மாட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பதற்காக வேண்டி செய்கிறான் சொன்னால் அள்ளிவாரி கொடுப்பேன் என்ற அடிப்படையிலே எல்லா விஷயத்திலையும் நடுநிலையை வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் உம்மத்தன் வசத்தா என்று சொல்லி காட்டினான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு அள்ளிவாரி கொடுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை, கையை இறுக்கி பிடிக்கிறவங்க இருக்காங்க,
அவர் காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இருந்தாலும் கூட நல்ல மக்கள் யாராவது இருக்கலாம், அந்த அடிப்படையில் கொடுப்பதிலே கூட நீங்கள் நடுநிலையை கையாளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இதற்கெல்லாம் மேலாக வணக்க வழிபாடு இருக்குது, அதிலே நடுநிலையை கையாளணுமா? நம்ம ஊரில் பார்க்கலாம் திக்ரின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கத்துறத, வெளியே இருந்து பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் இருக்கிறது, அடிக்கடி அதை திட்டும் போது அதை தான் கூப்பிடுவோம், அந்த மிருகம் கத்துற மாதிரி இருக்கும் மைக்கில். திக்ரின் அடிப்படையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இபாதத்தை சொல்லும் பொழுதும் கூட, பிரார்த்தனை செய்யும் போதும் கூட, திக்ர் செய்யும் போதும் கூட நடுநிலையை கையாள வேண்டும் என்று சொல்கிறான். வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக்க, உம்முடைய இரட்சகனை உம்முடைய உள்ளத்திலேயே நீ நினைப்பீராக, திக்ர் செய்வீராக, ஹீஃபத்தன் மென்மையாக நீ செய்வீராக, தூனல் ஜஹரி உரத்த குரலிலே செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். அப்ப எல்லா விஷயத்திலையும் கூட இஸ்லாம் நடுநிலையை பார்க்கிறது, நடுநிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களம் இருக்கிறதே, ஒருவன் பழி வாங்கினா நான் அவனை பழி வாங்க வேண்டும், அது ஹுக்குமாவுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், மனித குலம் அங்கீகரிக்கிறது, ஆய்வாளர்கள் அங்கீகரிக்கிறார்கள், சான்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த விஷயத்திலையும் கூட இந்த இஸ்லாம் மட்டும்தாங்க நடுநிலையும் நேர்மையும் பார்க்கிறது. பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள், வயோதிகர்களை கொல்லாதீர்கள், வியாதியர்களை கொல்லாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கூட இதிலே நடுநிலை காலம். எவனோ உலகத்தில் அக்கிரமம் செய்யறான், அநியாயக்காரனா இருக்கான், ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சைத்தான்கள் இருக்காங்க, அரசியல்வாதி அடிப்படையில் நமக்கு எதிரான பள்ளிவாசலை இடித்த கும்பல்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், உலக நாடு முழுக்க இருக்கிறார்கள். உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சைத்தான், ஒரு சைத்தான் நடமாட்டு, ஆங்காங்க இஸ்லாமியர்களை கொள்ள வேண்டும், அந்த நாடை நொறுக்க வேண்டும் என்று இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் சில முஸ்லீம்களுக்கு ஆதங்கம் ஏற்படுகிறது. பார்த்துட்டு இருப்பதா, இதோட உயிர் வாழ்வதா, நாம் எந்த பரம்பரை உள்ளவர்கள், சஹாபாக்கள் பரம்பரை உள்ளவர்கள், என் சமுதாயத்தை அழிப்பதா, ரத்தம் கொதிக்கிறது. இன்னொருத்த நல்லா தூங்கிட்டே கிடப்பான், இவனுக்கு என்னென்ன பத்திரிக்கை அவனை அடிச்சுனா இவனை அடிச்சுனா நம்ம தெரு வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். அப்பமும் இவர் வந்து கிரிக்கெட்லையும் பார்த்துட்டு சினிமாவும் பார்த்துட்டு ரசிச்சு இருப்பார், நமக்கு என்ன வந்து போச்சு? ரெண்டையுமே இஸ்லாம் வந்து வெறுக்கிறது. உன்னை எவன் தாக்குறானோ, பர்டிகுலராக மிகப்பெரிய அயோக்கியனா இருக்கக்கூடியவர்கள், உலகத்திலே நமக்கு எதிரியா இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பட்டியலிட்டு, உனக்கு சக்தி இருந்தால் திராணி இருந்தால் நேருக்கு நேராக அடிக்க வேண்டும். அது அல்லாம ரோட்ல போறவன்லாம் அடிச்சு, பொதுமக்கள் எல்லாம் அடிச்சு, ட்ரெயின்ல போனவன் அடிச்சு, பஸ்ல போற அவனுக்கு எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த அடிப்படையில் ஜிஹாத் என்ற அடிப்படையிலே கூட நீங்கள் நீ நடுநிலையை கையாள வேண்டும் என்று படைத்தவன் தன் திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தியும் பார்க்கிறோம். அடுத்து எல்லா விஷயத்திலும் நடுநிலையோட பார்க்கணுமா? வீடை வந்து பெரிய வீடை கட்டி நல்ல நகை நட்டுகள்லாம் அந்த வீடுக்குள்ளே இருக்குதுன்னு வைங்க, பணங்கள்லாம் செழிப்பாக இருக்குது, பறக்கத்தாக இருக்குதுன்னு வைங்க, அதை நல்லா பூட்டு போட்டுட்டு பயங்கரமான திண்டுக்கள் பூட்டு போட்டுட்டு போயிட்டோம், இனி யாருமே அசைக்க முடியாது என்ற அடிப்படையில் போயிட்டோம், இதையும் செய்யாதேன்னு சொல்லுது. வீட்டையே திறந்து போட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி செய்யாதே. இந்த விஷயத்தில் வந்து வீட்டுக்கு பூட்டு போட்டோமா, அல்லாஹ் மேல தவக்குள் வை, இதற்கும் மிஞ்சி ஒரு சக்தி இருந்தால் யா அல்லாஹ் நீ தான் பாதுகாக்க வேணும். வீட்டையே நான் திறந்து போட்டுட்டு அல்லாஹ் பாதுகாக்க என்று சொன்னால் இதுவும் தவறு. இதிலே நடுநிலையோடு பாருங்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான விஷயத்தை உணர்த்திக்கிறான். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? பேச்சாளராக இருந்து நீங்களும் பேசிட்டு போயிடலாம், நானும் பேசி போயிடலாம், நீங்களும் கேட்டு போயிடலாம், நாங்களும் கேட்டு போயிடலாம். நடைமுறையிலே கொண்டு வரக்கூடிய நேரத்திலே, செயல் வடிவத்திலே காட்டக்கூடிய நேரத்திலே, இந்த இஸ்லாத்தை மக்கள் நேசிப்பார்கள், இந்த இஸ்லாத்தை மக்கள் கவர்வார்கள், அந்த நடுநிலை சமுதாயமாக இருப்பதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியோடு நம்மளை புகழ்ந்து சொல்கிறானே, அதை காப்பாற்றிய சவாபு இம்மையிலேயும் மறுமையிலையும் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கிரல வேண்டும் என கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பின்னால் நிறைய பேர் நிற்கிறாங்க, பாத்ரூம் வரைக்கும் கொஞ்சம் முன்னால் நெருங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா அல் முர்சலீன் வ அலா ஆலி வஅஸ்ஹாபி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபகத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கான் மஜீத், வ கதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே சயகூலி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுஸுனுடைய ஆரம்பத்திலே உம்மத்தன் வஸதா, நடுநிலைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஆனால் ஒப்பற்ற தலைவர் உயிரினும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிலை சமுதாயமாக வாழ்ந்து காட்டி நீங்களும் வாழுங்கள் என்று நம்ம இடத்திலே பொறுப்பை தந்துவிட்டு சென்றார்கள். இதற்கு இந்த வசனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கிதாபு தப்சீர் என்று சொல்லப்படக்கூடிய தப்சீருல் குர்ஆன் என்ற ஒரு பாடத்திலே இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த வசனத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் சொன்னார் என்று சொன்னால், நாளை மறுமையில் எல்லா நபிமார்களையும் அழைத்து விடப்படும், அவங்களுடைய சமுதாயத்தோடு அழைத்து வரப்படும். அப்பொழுது சில நபிமார்களை பின்பற்றியவர்கள் ஒரு மனிதர் தான் இருப்பார். அவர் எவ்வளவு தாவா செஞ்சிருப்பார், அவரை பின்பற்றியவர் ஒரு மனிதர் தான் இருப்பார். இன்னும் சில நபியை பின்பற்றியவர் ரெண்டு மனிதர் தான் இருப்பார். இன்னும் சில நபியை பின்பற்றியவர் மூன்று பேர் இருப்பார். அதற்கு இன்னும் சில நபியை பின்பற்றியவர் அதிகமானவர்கள் இருக்கலாம். அப்பொழுது நபியை கொண்டு வந்து கேட்கப்படும் எல்லா நபிமாரனும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், பல்வேறு ஹதீஸ்ல பல மாதிரி வருது. கேட்கப்படும், நபி அவர்களே, உங்க சமுதாயத்திற்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டீர்களா? ஏகத்துவத்தை எடுத்து வைத்தீர்களா? உங்க ரிசாலத்தை, நபித்துவத்தை ஒப்படைத்து முழுமையாக சொன்னீர்களா என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான சமுதாயத்தில் உள்ளவர்கள் நபி சொல்வார்கள், நபிமார்கள் சொல்வார்கள், நாங்கள் எத்தி வைத்தோம் என்று சொல்வார்கள். அந்தந்த சமுதாயத்தை கூட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்தந்த சமுதாயத்தில் உள்ளவர் சொல்லிவிடுவார்கள், பாவிகள், எங்களுக்கு எந்த நபியும் வரல, மாஜானா மின் நபியின், எங்களுக்கு எந்த நபியும் வரல, ஒலா நதீரின், எந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய வரல, ஒலா மின் அஹதின், யாருமே வரல அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தும் பெரும்பாலான நபிமாருடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக புகாரில் வரக்கூடிய செய்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எல்லாருமே கைத்தவத்து விட்டுருவாங்க. ஆனால் அல்லாவுக்கு தெரியும், இந்த நபியை பின்பற்றியவர்கள் பொய் சொல்கிறார்கள், நபிமார்கள் நுபுவத்தை எத்தி வைத்தார்கள், ரிசாலத்தை எத்தி வைத்தார்கள், தூதுவத்தை எத்தி வைத்தார்கள், தௌஹீதை எத்தி வைத்தார்கள், அல்லாவுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாணியிலே கேட்கிறான், எல்லா நபிமார்கள் பெரும்பாலான நபிமார்களுடைய சமுதாயம் இந்த நபி ஒன்றுமே சொல்லவில்லை என்று சொல்கிறது. நபிமார்களை கூப்பிட்டு கேட்கிறான், நாங்கள் சொன்னோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்கப்படுது, நூஹ் நபி அவர்களே, இந்த உங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த ஏகத்துவத்தை சொன்னீர்களா என்று கேட்கிறான் அல்லாஹ். நான் சொன்னேன் யா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அல் பல்லகக்கும் ரிசாலா, உங்களுக்கு இந்த நூஹ் நபி ஏகத்துவத்தை சொன்னார்களா, தபலீக் செய்தார்களா, தாவத் செய்தார்களா என்று சொல்லும் கேட்கக்கூடிய நேரத்தில் நூஹ் நபியுடைய கூட்டம் சொல்கிறது, அப்படி நூஹ் நபி எதுவுமே சொல்லவே இல்லை, அவர் எதுவுமே எங்களுக்கு சொல்லி தந்ததே இல்லை என்று கையை விரிக்கிறது. உடனே நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு யாராவது சாட்சியாளர் வருவார்களா, வரக்கூடிய யாராவது இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு சாட்சியாளராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அவருடைய உம்மத்து இருக்கிறது, அவர்களை சாட்சி கொண்டு வருவோம். ஏன்னா மஹ்ஷர் மன்றத்தில் நடக்குது, புகாரில் வரக்கூடிய செய்தி, அவர்களை கொண்டு வருவோம் என்று சொல்ல உடனே அல்லாஹ்வின் திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல, நாமளும் சேர்ந்து சாட்சி சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் நாமளும் சேர்ந்து சாட்சி சொல்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க அப்படி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தை அல்லாஹ் கேட்கிறான், ஒமா இல்முக்கும், உங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அவருடைய காலம் என்ன, உங்களுடைய காலம் என்ன, நீங்க எப்படிப்பா சாட்சி சொல்ல வந்துட்டீங்க? ஜஹானா நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார், வந்து ஹஜ்ஜத்தில் விதாலை சொன்னார், எல்லாவற்றையும் நான் சொல்லி முடித்து விட்டேனா, ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வே நீனும் சாட்சி, மக்களும் சாட்சி என்று சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் வந்தார்கள், எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று எங்களிடத்திலே சொன்னார், நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்களும் சேர்ந்து சாட்சி சொல்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யை உரைக்க மாட்டார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் சொல்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மக்களுக்கு நன்மை ஏவினார்கள், இந்த மக்களோ பொய் சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் ஷஹாதத் செய்வோம். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஓதி வசனத்திலே சொல்லி காட்டுவதாக கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை நடுநிலை சமுதாயம் ஆக்கி வைக்கிறான். இவ்வளவு நாள் நடுநிலை என்பதற்கு நேரடியாக நடுநிலை அர்த்தமும் இருக்கிறது, அதிலன் நீதமானவர்களாக,
நேர்மையானவர்களாக பொய்யே சொல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கான் என்று சொன்னான். நாளை எத்தனை நபிமார்களுக்கு முன்னால் அந்த சமுதாயம் பொய் சொல்ல போகிறது, வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வே உன் மீது ஆணையாக நாங்கள் இணை வைக்கவே இல்லை என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு படுபொய்யர்களாக ஆக போகிறார்கள். இந்த உம்மத்து காப்பாற்றப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, நாமளும் காப்பாற்றப்படுவோம். அப்படி என்று சொன்னால் நடுநிலையோடு வாழ வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும், நேர்மையோடு வாழ வேண்டும். பிற சமுதாயத்தினுடைய நபியை காப்பாற்ற அளவுக்கு நாம் சால் சொல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கியர்ல வேணும் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.